Hello friends, welcome back. In the video, we will talk about GRT. We வந்து சிட் ஸ்கீம் வந்து புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து என்னென்ன चेंजेसலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நான் வந்து பழைய சிட் ஸ்கீமோ புது சிட் ஸ்கீமோ வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி एक्सप्लेन பண்ணிருக்கேன். சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோரா வந்து உங்களுக்கு 31st ஜனவரிக்கு இருக்குறது வந்து பழைய சிட் ஸ்கீம். 1ஆம் தேதி பிப்ரவரியில இருக்குறது வந்து பாத்தீங்கன்னா புது சிட் ஸ்கீம். பழசுக்கும் புதுசுக்கும் வந்து என்னென்ன चेंजेस கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வேஸ்டேஜ் தான். வேஸ்டேஜ் நம்ம சிட்டே போடுவோம் இல்லையா சோ அவங்க வந்து வேஸ்டேஜ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் கையே வச்சிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து 18% வேஸ்டேஜ் இருந்தது வந்து 15% ஆக்கிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிராபேக் இது சோ இது வந்து வேஸ்டேஜ் கம்மி பண்ணது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு 500ல இருந்து சிட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து 1000 ரூபாய் ஆக்கிட்டாங்க சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 500 கூட வந்து சிட்டு போடுவாங்க இப்போ அவங்களுக்கு வந்து அது 1000 ரூபாய் மாத்திட்டதால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடி வாங்கும் சோ இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500ல கூட அவைலபிளா இருக்கும் அதாவது எப்படின்னா 1500 ரூபாய் 2500 ரூபாய் 8500 ரூபாய் நம்ம வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வேணாலும் நம்ம பிரிச்சு சிட்டு போட்டுக்கலாம் இப்போ எப்படின்னா வெறும் 1000 ரூபாயில மட்டும்தான் நம்ம சிட்டு போட முடியும் அதாவது 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய் அது மாதிரி ரவுண்ட் அமௌண்ட்டுக்கு தான் நம்ம போட முடியும் இந்த 500 ரூபாய் அமௌண்ட்டுக்குலாம் வந்து நம்ம இனிமேல் சிட்டு போட முடியாது ஸோ அது நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிட்டு போடுறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு வந்து இன்னைக்கு நகை விலை கம்மியா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நகை விலை ஏறும் அப்போ நமக்கு கிராம்ல கிரெடிட் பண்றாங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து கொஞ்சம் லாபம் இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அதுலயும் வந்து கை வச்சுட்டாங்க அதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிராம்ல கிரெடிட் பண்ணிட்டு இருந்தாங்க இனிமேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா கிராம்ல வந்து கிரெடிட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க அமௌண்ட்டா தான் கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து நீங்க இன்னைக்கு வந்து 4000 ரூபாய் இருக்கு ஒரு கிராம் அப்படின்னா நாளைக்கு வந்து 5000 ரூபாய் ஆகும் நம்ம வந்து ஒரு 11 மாசம் கழிச்சு வாங்கும்போது அந்த ஏத்த இறக்கம் இருக்கதான் செய்யும் பட் நம்ம முன்னாடி எல்லாம் ஒரு கிராம் வந்து 4000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம் இல்லையா அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும் ஓகே நமக்கு ஏதோ இதுல கொஞ்சம் லாபம் வருது அப்படின்ற மாதிரி தோணும் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் அமௌண்ட் மட்டும்தான் அதாவது இப்போ நீங்கள் 10000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா 11 மாசம் கழிச்சு உங்களுக்கு 110000 ரூபாய் வரும் நீங்கள் அந்த 110000 ரூபாய்க்கு தான் நீங்கள் நகை எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கிராம் வெயிட் எவ்வளோ வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கோ அதுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க ஜிஆர்டியிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டுக்காகவே வந்து ஜிஆர்டியில் சிட்டு போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டையும் வந்து கொஞ்சம் மாற்றிட்டாங்க எனக்கு இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் எல்லாமே கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8000 ரூபீஸோ இல்லை 10000 ரூபீஸ்க்கோ போடுறோம்னா அதுக்கு ஏதோ ஓரளவுக்காவது வேல்யூபிளான கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத்திரம் மாதிரி ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது நான் வந்து நெக்ஸ்ட் வீக் நான் ஜிஆர்டி போனேன்னா அந்த ப்ரௌஷர் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் ஜிஆர்டியில் சிட்டு போட்டோன்னா இந்த மாதிரி தான் ஜிஆர்டி கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு புக்கு கொடுப்பாங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 18% அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஜனவரி 31ஆம் தேதி போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த புக்கு தான் கிடைக்கும் 1ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து தான் வந்து உங்களுக்கு வேறு சிட்டு வந்து மாறுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரியோட முடியுது ஸோ நான் பயந்து போய் அவங்களுக்கு கால் பண்ணேன் இப்போ திடீர்னு வந்து வேஸ்டேஜை மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து போடுறதுக்கு தான் கணக்கு ஸோ நீங்கள் ஸோ பழைய சிட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ளிகபிள் ஆகாது 18% தான் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பழைய சிட்டு ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயினான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இங்கேயே தெரியும் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் டைமண்ட் வந்து நோ வேஸ்டேஜ் அப்டு 18% மேக்கிங் சார்ஜில் வந்து ஒரு 25% டிஸ்கவுண்ட் பர் கேரட் வந்து 10% போட்டிருக்காங்க இதே மாதிரி தான் வந்து டைமண்ட் எம்ஆர்பி 15% அப்புறம் அன்கட் டைமண்ட் பிளாட்டினம் சில்வர் ஆர்டிகல்ஸ் அப்புறம் ரெகுலரு ஆன்டிக் அதுலியே சில்வர் ஜுவல்லரி அப்புறம் ரூபி எமரல்ட் எல்லாத்துக்கும் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி கோல்டு காயின்க்கும் சில்வர் காயின்க்கும் வந்து வேஸ்டேஜ் வராது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமில் கிரெடிட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ இது வந்து அமௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறது எப்படி இப்போ நமக்கு எப்படி கிராமில் கிரெடிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத வந்து காட்ட போகிறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சிட்டு போட்டு வச்சுருந்தேன் இங்கே எனக்கு வந்து இந்த மந்த்தோட முடியுது என்ட்ரி போடலை அப்படின்றதால 7 மந்த்ஸோட காட்டுது எனக்கு ஆக்சுவலாக இந்த மந்த் வந்து ஜுவல் எடுக்கிற மாதிரி வரும் சிட்டு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8000 பே பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து உங்களுக்கு அந்நிய கோல்டு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 4860 ரூபீஸ் ஸோ அதுக்கு வந்து 8000 டிவைட் பண்ணி 1.646 கிராம்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ இங்கே அக்யூமுலேட் ஆகிடுது ஸோ இப்போ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த லாபம் நமக்கு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4860 இருக்கு இல்லையா ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு கிராம் வந்து
இந்த அளவுக்கு வாங்கிட்டோம். இன்னைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,300 ரூபாய் அப்ராக்சிமேட்டா வருது. ஸோ அப்ப நமக்கு இதெல்லாம் லாபம் இல்லையா? ஸோ இந்த மாதிரிதான் வந்து நமக்கு லாபம் வந்து நிறைய தெரியும். பட் இப்போ வந்து அது அமௌண்ட்டா மாத்திட்டாங்கன்றதால அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர புக்ல இந்த வெயிட்டுங்கிறதே வந்து வராது. உங்களுக்கு இங்க அமௌண்ட் வந்து 8,000 அப்படின்னா இங்க 8,000. ஸோ எண்ட் ஆஃப் த சிட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 மந்த்ஸ் வந்து எவ்வளவு வந்து 88,000 அப்படின்னா உங்களுக்கு 88,000 தான் வந்து ஆட் ஆகும். அந்த 88,000க்கு தான் வந்து நம்ம நகை வாங்குற மாதிரி இருக்கும். கிராம் வெயிட்டுக்கு வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ நம்ம அந்த பிளான் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு 88,000 வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்போ 88,000 ஆட் ஆயிருக்கு. இப்போ பர் கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,300 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. நீங்கள் அதை வந்து 88,000 / 5,300 போட்டிங்கன்னா உங்களுக்கு 16 கிராம் தான் வருது. ஆனால் எனக்கு சிட் ஸ்கீமில் ஆட் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 18 கிராம் ஆட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு 2 கிராம் கிட்ட லாபம், அதாவது இந்த ஒரு சிட்டுக்கே வந்து நமக்கு 10,000 ரூபாய் லாபம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சிட்டு போட்டவங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் வரும்? ஸோ அதனால தான் மேபி அவங்க மாற்றிட்டாங்களா என்ன அப்படின்னு தெரியல, கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதால். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தோணுது. இனிமேல் வந்து நான் ஜிஆர்டியில் சிட்டு போடுவேனா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ எந்த கடை நல்லா இருக்குது, எந்தெந்த பிளான் நல்லா இருக்குது அப்படின்றது செக் பண்ணிட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு வந்து சிட்டு போடுவேன். ஸோ அந்த மாதிரி எந்த கடையில் வந்து சிட் ஸ்கீம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா கடையிலையும், இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா கடையிலையும் விசாரித்து நான் சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.